தீபாவளி பண்டிகைக்காக புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை வாங்க சென்னை தியாகராய நகரில் மக்கள் அலைமோதுகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, தியாகராய நகரில் எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கு? முழு விவரங்கள். அக்டோபர் 31ஆம் தேதி நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தீபாவளி பண்டிகைகளை கொண்டாடுவதற்காக, புத்தாடைகளை வாங்குவதற்காக ஆங்காங்கே இருக்கக்கூடிய கடை வீதிகளில் கூட தொடங்கியது. தற்போது நாம் இருக்கக்கூடியது சென்னை தியாகராயர் நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெரு. இங்கு வழக்கமாக புத்தாடைகளை வாங்குவதற்காகவும் தங்களுடைய உடைமைகளை வாங்குவதற்காகவும் பொதுவாகவே அதிக அளவில் பொதுமக்கள் கூடுவது வழக்கம். தற்பொழுது தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 11 நாட்கள் உள்ள நிலையில் தற்போது அந்த புத்தாடைகளை வாங்குவதற்காகவும் தங்களுடைய உடைமைகளை வாங்குவதற்காகவும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். தீபாவளி பண்டிகையை பொறுத்தவரையில் சென்னையை இந்த சென்னை ரங்கநாதன் தெருவில் இருக்கக்கூடிய இந்த கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் என்பது வழக்கமாகவே அதிகரிக்கக்கூடும். அந்த வகையில் இந்த ஆண்டு வருகின்ற 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை என்பது கொண்டாடப்பட உள்ளது. அதற்காக தற்பொழுது பொதுமக்கள் தங்களுடைய புத்தாடைகளை வாங்குவதற்காக இங்கு கூடியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை கண்காணிப்பதற்காக காவல்துறை தரப்பிலிருந்து 7 உயர்கோபுரங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதில் 5 உயர் கோபுரங்கள் என்பது ரங்கநாதன் தெருவில் மட்டும் பொருத்தப்பட்டிருக்கிறது. ரங்கநாதன் தெருவில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 2 உயர் கோபுரங்கள் பொருத்தி கூட்டங்களை தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி 25 புதிய கண்காணிப்பு கேமராக்கள் இங்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கடைவீதிகளில் மக்களை கண்காணிப்பதற்காக நிரந்தர சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது 25 கேமராக்கள் தீபாவளி பண்டிகையொட்டி மக்களை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்டு மேலும் 150 காவலர்கள் இந்த ரங்கநாதன் தெருவில் பொதுமக்களை கண்காணிப்பதற்காக ஆங்காங்கே இந்த பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த ரங்கநாதன் தெருவில் அருகில் இருக்கக்கூடிய பாலம் என்பது கட்டப்பட்டு வருவதால் இங்கு சற்று அந்த போக்குவரத்து இடையூறும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ரங்கநாதன் தெருவில் சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் சிறிய போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இன்னும் 11 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தீபாவளி பண்டிகைக்கான அந்த புத்தாடைகளை வாங்குவதற்கான கூட்டம் என்பது அலைமோதி வருகிறது. மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது தீபாவளி பண்டிகை களைகட்ட தொடங்கிவிட்டதை பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு.